ஐந்தாவது வசனம் நிவேத புஸ்தகத்தில் 2 கொரிந்தியர் 3:3 ஆண்டவருக்கு ஒரு அழகான பெயர் சொல்லப்படுகிறது. நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர், நம்மை உண்டாக்கின ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு ஒரு காரியம் சொல்லப்படுகிறாரு. அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று அவரை குறித்து சொல்லப்படுகிறாரு. இந்த வேத புஸ்தகத்தில் ஆண்டவருக்கு ஆயிரக்கணக்கான பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறாரு. அவர் சமாதானத்தின் தேவன், அவர் நம்பிக்கையின் தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயமானவர், இப்படி நிறைய பெயர்கள் சொல்லப்படுகிறாரு. அவருடைய ஒவ்வொரு பெயரிலும் அருத்தமும் வல்லமையும் ஆசீர்வாதமும் உண்டு. இந்த இடத்துல அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே, நான் உனக்கு ஆறுதல் தருகிற ஒரு தேவன். என் மகனே, நான் உனக்கு ஆறுதல் தருகிற ஒரு தேவன். சகலவிதமான ஆறுதலின் தேவனா. எந்த பிரச்சனை உங்களுடைய வேதனைப்படுத்தி காயப்படுத்தி துக்கப்படுத்தி இருந்தாலும் அந்த காயத்தை மாற்றக்கூடிய ஒரு ஆறுதலை ஆண்டவரால் தர முடியும். உன்னுடைய உள்ளம் காயப்பட்டு வேதனைப்பட்டு அதனால் மனம் உடைந்து நம்பிக்கை இழந்து வேதனையோடு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆண்டவர் இயேசு உங்கள் பக்கத்தில் வந்து சொல்லுகிறார், என் மகனே, நான் உனக்கு ஆறுதல் செய்கிற ஒரு தேவன். என் மகளே, நான் உனக்கு ஆறுதலின் தேவன். ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய்? ஏன் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? என் உள்ளத்தில் இந்த காயம் இருக்கிறது, இந்த வேதனை இருக்கிறது, யாரிடத்திலுமே சொல்ல முடியாத இந்த துக்கம் பாரம் இருக்கிறது. அப்படி காயப்பட்ட உள்ளத்தோடு நீ இருந்து கொண்டிருக்கிறாயா மகனே, மகளே? உங்கள் பக்கத்தில் தான் இன்றைக்கு இயேசு வந்து நிற்கிறார். அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்கிற ஒரு தேவன். ஒருவேளை பாவத்தின் நிமித்தம் உள்ளம் காயப்பட்டு யாரிடத்தில் இது சொல்ல முடியும், என்னால் இந்த பாவத்தை விடவும் முடியவில்லை, நிம்மதியாக இருக்கவும் முடியவில்லை, இது என்ன வாழ்க்கை என்று மனம் கலங்கி நிற்கலாம். ஆண்டவர் இயேசு வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். நான் உனக்கு ஆறுதல் தருவேன், இந்த காயங்களை மாற்றுவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். ஒருவேளை வியாதி நிமித்தம் உங்களுடைய உள்ளம் காயப்பட்டிருக்கலாம். எனக்கு ஏன் இந்த வியாதி வந்தது? எங்கள் குடும்பத்தில் ஏன் இப்படி ஒரு வியாதி வந்தது? உங்களுடைய உள்ளத்தில் ஒரு துக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கலாம். நான் பக்தியாக தானே இருக்கிறேன், கடவுள் நம்பிக்கையோடு தானே இருக்கிறேன், நான் கடவுளெல்லாம் தேடுகிறேனே, எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்து விட்டதே, மருத்துவம் கைவிட்டு விட்டதே, இவ்வளோ பண சொல்லப்பண்ணிய சுகத்துக்கான அறிகுறி கூட தெரியவில்லையே, நான் என்ன பாவம் செய்து விட்டேன், என்ன சாபம் என்னை தொடருகிறது? உள்ளுக்குள்ளே ஒரு வேதனை, ஒரு காயம், இரவெல்லாம் தூங்க முடியாதபடி கண்ணீர், வேதனையிலே இரவும் பகலும் கழித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பக்கத்தில் இயேசு வந்து நின்று சொல்லுகிறார், என் மகனே, நான் உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன், நீ கலங்காதே. இந்த ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஒருவேளை பிசாசினால் உண்டான போராட்டம், மனதில் பாதிப்புகள், டிப்ரெஷன், மன அழுத்தம், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ளே குழப்பமான நிலைமை, என்ன செய்வதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு வேதனை, யாரிடத்தில் சொன்னாலும் அதை புரிந்து கொள்ளுவாங்களா, அதை சரியாக விளங்கி கொள்ளுவாங்களா, என்னையே குற்றப்படுத்தி விடுவாங்களா, இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பம், இருதயம் காயப்பட்டு ஒரு இருதயத்துக்குள்ளே நீங்கள் அழுது கொண்டிருக்கிற ஒரு நிலைமை, நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், மரித்துவிட்டால் நலமாயிருக்குமே என்று வாழ்க்கையை வெறுத்துவிட்ட ஒரு கசந்த நிலைமை, அப்படி தான் நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்களா? இயேசு உங்கள் பக்கத்தில் வந்து சொல்லுகிறார், என் மகனே, நான் உன்னை புரிந்து கொள்ளுகிற தேவன், நான் உன்னை அறிந்திருக்கிற தேவன், நான் உனக்கு ஆறுதல் தருகிற தேவன். நான் என்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு உங்களுடைய காயங்களை மாற்றி உங்களை ஆறுதல் படுத்தி அதற்காக அற்புதம் செய்து ஆண்டவர் உங்களை மகிழ்விக்கப் போகிறார். அதற்காக இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் அவர் எப்படி மனிதர்களை ஆறுதல் படுத்தினார், காயப்பட்ட உள்ளத்தோடு இருந்தவர்களை எப்படி ஆறுதல் படுத்தி அவருடைய துக்கங்களை மாற்றினார் என்று நிறைய சம்பவங்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு. இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் உலாவின அந்த நாட்களில் வேத புஸ்தகத்தில் லூக்கா 7:37 நீங்கள் வாசித்தால் வேத புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறாரு. உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம்.
இயேசு ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டு அந்த வீட்டில் ஒரு விருந்துக்காக உட்கார்ந்திருக்கிறார். அந்த சமயத்தில் அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு பெண், வசனம் சொல்லுகிறது பாவியான ஒரு பெண், விபச்சார பாவத்தினாலே தன்னை கறைப்படுத்தி கொண்ட ஒரு பெண், அதனால் அவள் இயேசு இங்கே வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதாள் என்று வசனம் சொல்லுகிறது. தன் கண்ணீரினால் இயேசுவின் பாதத்தை நனைத்தாள். அப்பொழுது இயேசு அவருடைய உடைந்த உள்ளத்தை பார்க்கிறார், காயப்பட்ட உள்ளத்தை பார்க்கிறார், பாதிக்கப்பட்ட அவருடைய உள்ளத்தை இயேசு பார்க்கிறார். ஆனால் அந்த விருந்துக்கு அழைத்த அந்த ஊரில் இருந்த அந்த மனிதன் சொல்லுகிறான், ஐயோ இவள் பாவியான ஒரு பெண்ணாயிற்றே, இவளால் எத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டது, இவளால் எத்தனை பேர் பாவத்துக்குள்ளானாங்க, இவள் வந்து எப்படி இயேசுவை தொட முடியும், இயேசு எவ்வளோ பரிசுத்தம் உள்ளவர், தீர்க்க தரிசி, கடவுள் மனிதனாக நம் மத்தியில் வந்திருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம், இவள் வந்து எப்படி இயேசுவை தொடலாம் என்பதாக அவளை குறித்து தவறான எண்ணம் கொண்டு கோபப்படுகிறான். இயேசு அதை அறிந்து கொண்டார். இயேசு அவருடைய உடைந்த உள்ளத்தையும் அவளுக்குள்ளிருந்த காயத்தையும் நிம்மதியில்லாமல் தவிப்பதையும் இயேசு பார்க்கிறார். என் பாவம் மன்னிக்கப்படுமா, எனக்கு பாவத்தில் இருந்து விடுதலை கிடைக்குமா, எல்லாரும் என்னை பாவி என்று குற்றப்படுத்துகிறார்கள், என் உள்ளத்தை காயப்படுத்துகிறார்கள், நான் என்ன செய்வதென்று தவிக்கிறேன், யார் என் பாவத்தை மன்னிப்பாங்க, யார் எனக்கு இந்த பாவத்தில் இருந்து விடுதலை தருவார்கள். அந்த ஏக்கத்தோடு கூட அந்த மகள் இயேசுவை பற்றி அறிந்து வந்து அவருடைய பாதத்திலே விழுந்தாள். இயேசு அவளை பார்த்து என்ன சொன்னார், அவளை குற்றப்படுத்தும்படியா கை நீட்டி சொல்லவில்லை. இயேசு சொல்லுகிறார் 48வது வசனம், 50வது வசனத்தில் இயேசு சொல்ல, மகளே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. முதலாவது இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், மகளே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடே போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆறுதலான ஒரு வார்த்தை. எல்லாரும் குற்றப்படுத்துகிறாங்க, எல்லாரும் கை நீட்டி சொல்கிறாங்க, நீ பாவி, நீ பாவி, நீ பாவியான ஒரு பெண் என்பதாக. ஆனால் இயேசு சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போ என்பதாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று ஒரு ஆறுதலான வார்த்தை சொன்னார். பிரியமானவர்களே, பாவம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பாதிக்கும், சமாதானத்தை பாதிக்கும், நிம்மதியை பாதிக்கும். பாவத்தில் ஒரு மனிதன் நிலைத்திருக்கும் பொழுது தேவனோடு உள்ள உறவு பாதிக்கப்படுவதனால சமாதானத்தை இழந்து அந்த பாவமுடைய வாழ்க்கையிலே நிம்மதியெல்லாம் குலைத்து விடும், சமாதானத்தை கெடுத்து விடும். அவனுடைய உள்ளம் தவிக்கிறது, இந்த பாவத்தினால் விடவும் முடியவில்லை, இந்த பாவம் என்னை தொடர்ந்து கொண்டேயும் இருக்கிறது, இந்த பாவத்தை விட வேண்டும் என்று நினைத்தாலும் விட முடியலை, நிம்மதியும் இல்லை என்று கலங்குகிற மனிதர்கள் உண்டு. ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, என் மகளே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடே போ. என் ஆண்டவர் உங்களை பார்த்து ஆறுதலான வார்த்தையை சொல்லி அந்த காயத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். தென்கொரியா தேசத்தில் ஒரு பெரிய போதகர் ஊழியக்காரர் இந்த டாக்டர் பால் யாங்கிச்சோ என்று ஒரு பெரிய திருச்சபை நடத்துகிற ஒரு போதகர் இருந்தார். அவருடைய சபையில் லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. நான் அவரை பார்த்துருக்கிறேன், இந்த தேசத்துக்கு போயிருக்கிற இந்த சபையில் கூட நான் போய் பங்கு பெற்றிருக்கிறேன். அதில் ஒரு வாலிப மகளுக்கு அவர் திருமணம் செய்து வைத்தார். அவருடைய சர்ச்சில் நடந்த திருமணத்தை அவர் அந்த குடும்பத்தில் நடத்தி வைத்தார். திருமணம் முடிந்தது, ஆசீர்வதித்து அனுப்பினார். சில மாதங்கள் கழிந்தது. ஒரு நாள் அந்த மகள் வந்து அந்த போதகரிடத்தில் வந்து, உங்களோடு நான் தனித்து பேச வேண்டும் என்று வந்தாள். சரி மகளே, வா என்று சொல்லி உட்கார வைத்து பேசினார். அவளுக்கு தனியாக அந்த போதகரை சந்தித்த போது கண்ணீர் விட்டு அவள் அழுதாள், கண்ணீர் சிந்தி அவள் அழுதாள். அழுது போது இவருக்கு ரொம்ப துக்கமாகிவிட்டது. ஏதோ ஒரு காயப்பட்ட உள்ளத்தோடு இந்த மகள் வந்திருக்கிறாள், என்ன பிரச்சனையே தெரியலேன்னு சொல்லி அவள் சொன்னாள், எனக்கு வாழ பிடிக்கலை, நான் செத்து போனால் நல்லது, நான் மரித்து விட்டால் நல்லது என்பதாய் பேசினாள். ஏன் மகளே இப்படி சொல்லுகிற, உனக்கு திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையா, உன் கணவரால் உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னா? இல்லை, அவர் ரொம்ப நல்லவர், அவரால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் என்னை ரொம்ப நேசிக்கிறார் என்பதாகும். பிறகு உனக்கு என்ன பிரச்சனை,
அல்லது அவருக்கு வேற ஏதாவது பழக்கம், குடிக்கிறது, உன்னை திட்டுறது, அடிக்கிறது ஏதாவது இருக்கிறதா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை, என்னை ரொம்ப அன்பாய் வைத்து கொள்ளுவார், கடினமாய் பேச மாட்டார், அவ்வளவு அன்பானவ. பிறகு எதுக்கு நீ சாகணும்னு சொல்கிற? ஒரு நல்ல வாழ்க்கை தான் உனக்கு அமைந்திருக்கிறது என்று அவர் கேட்ட பொழுது சொன்னாள், அதுதான் எனக்கு பிரச்சனை. என் கணவர் ரொம்ப அன்பானவர், பரிசுத்தமானவர், செபிக்கிறவர், தெய்வ பயமுள்ளவர், என்னை ரொம்ப நேசித்து அன்பாக என்னை வைத்து பார்த்து கொள்ளுகிறார். ஆனால் அவளை பார்க்கும் போதெல்லாம் என் உள்ளம் பாதிக்கப்படுகிறது. ஏனென்றால் நான் ஒரே ஒரு முறை என் வாழ்க்கையிலே பாவம் செய்துவிட்டேன். பாவத்துக்கு இடம் கொடுத்து ஒரு நாள் நான் பாவம் செய்துவிட்டேன். நான் பாவம் செய்த ஒரே ஒரு முறை அந்த பாவம் செய்துவிட்டேன். அந்த பாவத்தின் நிமித்தம் என் உள்ளத்திலே மனசாட்சி என்னை வாதிக்கிறது. அவர் எவ்வளோ பரிசுத்தமான மனிதர், எவ்வளவு செபிக்கிறார், எவ்வளவு உன் மீது அன்பு வைத்திருக்கிறார், ஆனால் நீயோ கரைப்பட்டவள், நீ பாவத்துக்கு இடம் கொடுத்தவள் என்று என் சொந்த மனசாட்சி என்னை வாதிக்கிறது. அதனால் அது பாவம் வேறு யாருக்கும் தெரியாவிட்டாலும் என் மனசாட்சி என்னை வாதிப்பதினால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, சந்தோஷமாக இருக்க முடியலை, மகிழ்ச்சியாக வாழ முடியவில்லை. அதனால் அவரோடு நான் எப்படி வாழ முடியும், நான் செத்து போயிடலாம் நீ தோன்றுகிறது என்பதாய் அவள் அழுதாள். அந்த ஊழியக்காரர் சொன்ன, இதுதான் உனக்கு பிரச்சனையா? ஆமாம், அவன் பாவத்தை உணர்கிறாய் அல்லவா? நான் உணர்ந்துட்டேன், நான் மனம் திரும்பிட்டேன், என் பாவத்தை ஆண்டவிட்டு அறிக்கையிட்டு விட்டேன். சரி, நீ உணர்ந்துட்ட, ஆண்டவிட்டு அறிக்கையிட்டுல, இப்போ என்ன செய்யணும் என்றால், எப்போ உன் பாவத்தை நீ உணர்ந்து இயேசுவே நான் பாவம் செய்துட்டேன் நீ மன்னிங்கன்னு கேட்டியோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். வேத வசனத்திலிருந்து அவளோடு கூட அவர் பேசினார், ஆண்டவர் இயேசு உன்னை குற்றப்படுத்தி, உன்னை நீ பாவி, நீ பாவி என்று குற்றப்படுத்தி உன் சமாதானத்தை கெடுக்கிறவர் அல்ல. எப்போ உன் பாவத்தை நீ உணர்ந்தாயோ அப்பொழுதே அவர் மன்னித்து விடுகிறார். வேதம் சொல்லுகிறது பார், கிழக்குக்கு மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரமாய் உன் பாவத்தை உன்னை விட்டு விலக்கிவிட்டார். இனி அந்த பாவத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை கழுவி விட்டது. அதனால இப்போ நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாய். இயேசு கிறிஸ்து உன்னை மகளே என்ற அன்போடு கூட சொல்லுகிறார். நீ அதை விசுவாசித்து உனக்கு சொந்தமாக்கிக்கொள். அந்த காரியங்கள் உன்னை விட்டு விலகிவிடும். பழைய காரியங்கள் உன் உள்ளத்தை விட்டு விலகிவிடும். அவருடைய ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிக்கிறது என்று சொன்னபோது அவள் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு அந்த மன்னிப்பை அவள் ஏற்றுக்கொண்டாள். அவள் ஏற்றுக்கொண்ட உடன் உள்ளத்திலிருந்து அந்த பாரம் விலகினது, அவளுக்குள்ளிருந்த துக்கம் விலகினது. இப்பொழுது தன் உள்ளத்தில் தான் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்ட உணர்வு, அந்த மகிழ்ச்சி அவளுக்குள்ளே வந்தது. அந்த பாவ கரை நீக்கப்பட்டு ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு போனாள். அதன் பிறகு அவள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு கூட வாழ்க்கை நடத்துவதை அந்த போதகர் கவனித்தார். பிரியமானவர்களே, பாவம் பயங்கரமானது, நம்மை கரைப்படுத்தி நம்முடைய மனசாட்சியை பாதிக்கக்கூடியது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவமர நம் இருதயத்தை கழுவி குற்ற மனசாட்சியை நம்மை விட்டு மாற்றக்கூடியது. எபிரேயர் 9:14 வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை பாவங்களற கழுவி சுத்திகரித்து நமக்குள்ளே தேவனுடைய பிள்ளை என்ற சந்தோஷத்தை கொடுக்கிறது. எப்போ நீங்கள் பாவத்தை உணர்கிறீர்களோ அப்பொழுதே இயேசு உங்களை மன்னிக்க, உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்த, பாவத்தின் பல்லமிலிருந்து விடுதலையாக்க ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் இன்றைக்கு இயேசுவே என் பாவத்தை மன்னியும், என்னுடைய மனசாட்சியை வாதித்து கொண்டிருக்கிற அந்த பாவம் உங்கள் இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவிருங்கன்னு ஒப்புக்கொடுங்க. இனி இந்த மதுபான பழக்கம் வேண்டாம், சூதாடுகிற பழக்கம் வேண்டாம், இனி இந்த கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, இந்த பாவங்கள் எனக்கு வேண்டாம், இது என் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது, என்னை கரைப்படுத்துகிறது, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி எப்போ நீங்கள் உணர்ந்து இயேசுவனிடத்தில் பாவத்தை அறிக்கையிடுவீர்களோ, அவர் பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரம் அல்ல, உங்களுடைய குற்ற மனசாட்சியை மாற்றுகிறவர் மாத்திரம் அல்ல, பாவத்தின் பல்லமிலிருந்து விடுதலை தருகிறவர். இயேசு கிறிஸ்துவண்டே வந்து எப்போ உடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கையிடுவீர்களோ பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகிறது, ஒரு புதிய இருதயத்தை தருவார்,
புதிய வாழ்க்கையை இயேசு தருவார். அதன் பிறகு அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து பரிசுத்த வாழ்வை ஆண்டவர் இயேசு தருவார். அதற்குத்தான் அவருடைய இரத்தம் சிலுவிலை நமக்காய் சிந்தப்பட்டது. அதன் பிறகு உலகம் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார், மகளே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோடு போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். அவளுக்குள்ளிருந்த அந்த பாவ உணர்வு மாறிவிட்டது, குற்ற மனசாட்சி மாறிவிட்டார். பன் தேவனுடைய பிள்ளை இயேசு என்னை மகளே என்று அழைத்து என் பாவத்தை மன்னித்து விட்டார் என் மகிழ்ச்சியோடு போனாள். அந்த ஊர் மக்கள் என்ன சொல்லியிருப்பா, இவள் பாவி இவள் பாவி, பழைய காரியத்தை பேசி கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் அவளுக்கு அதை குறித்த பாரம் இல்லை, இயேசு என் பாவத்தை மன்னித்து விட்டார், அந்த பழைய பாவத்துக்கும் எனக்கு இப்பொழுது சம்பந்தம் இல்லை, புதிய இதயம் ஒரு புதிய வாழ்க்கை. அதுதான் இயேசு இன்றைக்கு கொடுக்கிற மிகப்பெரிய அற்புதம். அதுதான் இன்றைக்கு அந்த அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். இதுவரை செய்த எல்லா பாவத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு மன்னித்து பாவத்தில் இருந்து விடுதலை கொடுத்து மகிழ்விக்க விரும்புகிறார். அந்த குற்ற மனசாட்சியை மாற்றி தேவனுடைய பிள்ளை என்ற சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார். அந்த அற்புதம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நடக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள், அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறதுனால உங்களோடு பேசியிருக்கிறார். உங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருக்கிற காரியத்திலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை மகிழ பண்ண விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுடைய பாவத்தினால உங்களுடைய உள்ளம் காயப்பட்டு இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம காணப்படுகிற பாவங்கள் மீறுதல்கள் நம்முடைய உள்ளத்தை காயப்படுத்தி சமாதானத்தை கெடுத்து விடும். ஆண்டவர் உங்களோடு பேசினார்ல, அவர் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, பாவத்தை அறிக்கையிட்டு என்னை மன்னிச்சிருங்க, இந்த பாவ பாரத்தை எடுத்து போடுங்கன்னு ஜெபிச்சுட்டா போதும், அந்த ஆறுதல் வந்துடும், உள்ளத்தில் மெய் சமாதானம் வந்துடும். அதுக்காக ஜெபிக்கலாமா? உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கிறீங்களா? தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இரக்கமுள்ள தகப்பனாக இயேசு இருக்கிறார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்களுடைய பாவத்தினால் உண்டான காயங்கள் சமாதானத்தை இழந்து வேதனை துக்கத்தில் இருப்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? இரோமுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே இந்த பாவம் என்னை விட்டு விலகணும், இந்த பாவத்தின் பாரத்தை எடுத்து போடும், இந்த பாவத்தினால் உண்டான காயம் என் உள்ளத்தை விட்டு மாறணும். ஆண்டவரே இந்த பாவத்தில் இந்த முழுமையான விடுதலை எனக்கு வேணும், இந்த பாவத்தின் பாரம் என்னை விட்டு விலகணும், என் பாவங்களை அறிக்கையிடுகிறேன், உம்முடைய பாதபடியில் வைக்கிறேன், எனக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி என் பாவங்களை ஆண்டவரை மாற்றுவதற்காக என் இருதயத்தை பாவமற கழுவுவதற்காக உம்முடைய இரத்தத்தை சிந்தினுகிறேன். அந்த இரத்தத்தின் வல்லமை என் இருதயத்திற்குள் இறங்கட்டும். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி போடுகிற இரத்தத்தின் வல்லமை எனக்குள் இறங்கட்டும். இந்த பாவமெல்லாம் நீங்கி போகட்டும், என் உள்ளம் பரிசுத்தம் அடையட்டும், சிந்தை பரிசுத்தம் அடையட்டும். இந்த பாவத்தினால் உண்டான இந்த எல்லா வேதனைகளும் உள்ளத்தை விட்டு விலகி ஒரு ஆறுதலும் சந்தோஷம் உண்டாகட்டும். கர்த்தரதை தருகிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை மன்னித்து விட்டீர், காயத்தை மாற்றி விட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் பாவத்தை விட்டு மனம் திரும்பினதுனால அவருடைய நோய்களை எல்லாம் மாற்றுங்கப்பா. சரீரத்தில் இருக்கிற நோய்கள் மறையட்டும், பலவீனங்கள் மறையட்டும். அவளை வாதித்து கொண்டிருக்கிற பூர்ணாத சாத்தானுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். மந்திர பில்லிசுனி கிரியைகள் அழிக்கப்படட்டும். அவருடைய வாழ்க்கையில தடைப்பட்டு நிற்கிற நன்மைகளை வாய்க்க பண்ணும், குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். அவள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதியும் காரியத்தை வாய்க்க பண்ணும். உம்முடைய கரம் அற்புதம் செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், உங்களுடைய பாவத்தை உங்களை விட்டு விலக்கி விட்டார், அவருடைய ரத்தம் உங்களை கழுவி விட்டார். இனிமே பாவம் செய்யாதபடி உங்களை காத்து கொள்ளுங்க, அதற்கு அவர் கிருபை தருவார். அதற்கு தின வேத வாசிக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவருக்கு அதிகாலை எழும்பி கொஞ்ச நேரம் அவரோட அமர்ந்திருந்து வேதத்தை தியானித்து ஜெபிங்க, அவர் உங்களை காத்து நடத்துவார். இனி சந்தோஷமா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமான